இந்த ஆடியோ பதிவு ஒரு மணி நேரத்தை தாண்டினதுக்கு காரணம் சாயப்பா நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வச்சிருக்காரு இதில் நிறைய பேசியிருக்கோம் ஆரோக்கியம் நோய் பற்றி வயசை பற்றி வயசில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தொண்ணூறு வயசு வரைக்கும் எப்படி வாடணுன்றதை பற்றி அத்தனை விஷயத்தையும் இதில் பேசியிருக்கோம் அதே போல துன்பங்கள் கர்மாக்களினால் வருதா இல்லை நம்மளே ஏற்படுத்திக்கிறதா இதில் இருந்த ஒரு புதிய விளக்கமும் இந்த ஆடியோவில் உங்களுக்கு நிச்சயமாக அமைச்சு தரும் ஒரு புது முயற்சி நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த ஆடியோ மூலமாக ஸோ சாய்பா ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு இந்த முழு ஆடியோ ஒரு மணி நேரம் தயவு செய்து டைமை ஒதுக்கி நீங்கள் நிச்சயமாக கேட்கணும் இது ஒரு மணி நேரம் ஆடியோன்றதால நாளைக்கு பன்னெண்டு மணி ஆடியோ நான் பேசுறது வராது விஷ்ணு சாய்ராம் பேசுறது தான் வரும் அதனால டைம் எடுத்து கேளுங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஆடியோ சாயிரா சாகிரா சாயிரா என் உயிரானவர்களே ஒரு சாய்ராமுடைய கேள்வி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் சாயப்பா இருக்கும்போது கஷ்டங்கள் துன்பங்கள் அவர் நம்ம மேலே இறக்கமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் அந்த ஆடியோவில் அந்த சாய்ராமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருப்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் மனசில் இருக்கக்கூடிய ஆயிரம் சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவுரை எழுதின மாதிரி அந்த ஆடியோ இருந்துச்சு ஆனாலும் இன்னும் சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு அது கொஞ்சம் நீங்க பேசணும் அப்படின்னு அதாவது என்னோட வாழ்க்கையில் இப் இப்போது இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் கண்ணீரும் கர்மாவின் மூலமாக தான் உண்டாயிருந்ததா இல்லை இப்போ இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்களை நான் அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதால இந்த துன்பங்கள் எனக்கு வந்துதான்னு கேட்டாங்க உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக பார்த்துடலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னென்னா ஒரு ஆடியோவுக்குள்ளே முழுசாக அதை கேட்டு அதில் சில சந்தேகங்களை நோட் பண்ணி மறுபடியும் அதில் கிளாரிஃபை பண்ணுறிங்கல்ல அது உண்மையிலே சொல்ற எக்ஸலன்ட் ஜாப் சந்தேகத்தை அறுபது நாம தெளிவடைவோம் அந்த தெளிவை வச்சு மேலே மேலே போயிடலாம் வாழ்க்கையில் சாயப்பாவுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் மறைமுகமாக தான் இருக்கும் அந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆயிரம் அர்த்தங்களை சொல்லும் சாயப்பாக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே புரியும் அவரோட விஷயம் என்னமோ சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே அமுதேஸ்வரபி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அல்ல 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 வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப இதுல தான் நம்ம நிறைய கேள்விகள் கேட்கிறோம் பதில்கள் நமக்கு கிடைக்குது கேள்வி கேட்டா பதில் கிடைக்கும் தேடுனா கிடைக்கும் தட்டுனா திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் நமக்கு கடவுள்கிட்ட பொண்ணு வேணும் பொருள் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் செல்வம் வேணும் வீடு வேணும் காரு வேணும் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்ல கேட்கறது உண்மையிலேயே சொல்ற எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் அறிவு வேணுன்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டா போதும் நீங்க என்னென்னலாம் கேட்டீங்களோ அது எல்லாமே உங்க அறிவின் மூலமா அது முழுமையாக கிடைக்கும் புரியுதா ஒவ்வொன்றுக்கும் கேட்க வேண்டாம் அதை கொடு இதை கொடுன்னு வேண்டாம் அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க கடவுள் பார்க்குறாரு இவன்னா போன மாதம் ஒன்று கேட்டா இந்த மாதம் வேற கேட்குறா கொடுக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளே இவன் டக்குன்னு ரூட்டை மாற்றிட்டா சரி அடுத்த மாதம் வரைக்கும் இவன் அதே மைண்டில் இருக்கிறானா இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அடுத்த மாதம் மறுபடியும் புதுசாக ஒன்று கேட்குறா கடவுளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது நீ எதையும் கொடுக்க முடியாது நீ எதை கொடுத்தாலும் திருப்தி அடைகிற மாதிரி இல்லை எது கேட்டாலும் நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்போ நான் கொடுத்தாலும் அது நீ வீணாக்காதான் போகிற ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் நீ நிற்கிற ஒரு நாள் இதுன்ற அதில் நிற்கிற கொடுக்கலான்னு போது வேறு ஒன்றுன்ற இப்படி நீ மாறிக்கிட்டே இருக்க அதனால உனக்கு நான் இப்போதைக்கு கொடுத்து நான் பைத்தியக்காரன் ஆக கடவுள் நினைக்கிறார் ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு கடவுளுடைய கொழப்பு குழப்புன்னு கொடுப்பான் ஒருவேளை அதை கேட்டிருக்கலாமோ ஒருவேளை இதை கேட்டிருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா மனுஷனுக்கு பேராசை ரொம்ப அதிகம் அப்போ எனக்கு அறிவை கொடு இதயத்தில் பலத்தை கொடு இந்த மாதிரி விஷயங்களை கேட்டால் இதில் லட்சம் கிடைக்கும் கடவுளும் சரி இவனுக்கு அறி அறிவை கொடுத்துடுவோம் என்ன எதை செய்கிறோமோ அதனுடைய அறிவு இப்போ நான் தொழில் செய்கிறேன் அப்ப இந்த தொழிலை நடத்த எனக்கு முழுமையான அறிவு கிடைச்சதுன்னா இந்த தொழிலில் நான் நம்பர் ஒன் புரியுதா உங்களுக்கு தொழில் எனக்கு இருக்கு நான் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை தீர்மானிக்கிறேன் அந்த தீர்மானிப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அறிவை கொடு அப்படின்னு கேட்குறேன் அப்போ அந்த அறிவு எனக்கு கிடைச்சிதுன்னா தொழிலில் மட்டும் இல்லை பொதுவான அறிவு கிடைச்சிதுன்னா நான் என் தொழிலை நம்பர் ஒன் ஆக்குவேன் அதே மாதிரி என் உடம்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்க அந்த அறிவுன்ற ஒரு வார்த்தை ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன் பாருங்கள் அந்த அறிவு மறுபடியும் எனக்கு திரும்ப கடவுள் தான் சொல்கிறாரு டே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்தந்த வழியெல்லாம் ஃபாலோ பண்ணேன் இப்போது நான் நூறு வருஷம் வாழ்வதற்கும் கடவுள் கொடுத்த அறிவு எனக்கு பயன்படுது என்னுடைய கருமாக்களில் இருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்கும் ஆன்மீக அறிவும் எனக்கு கிடைக்கிது மற்றவங்களுக்கு எந்தெந்த முறையில் நல்லதை செய்யலாம் அப்படின்ற அறிவும் எனக்கு கிடைக்குது இப்போ லாபம் எதில் இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க அறிவை கொடுத்தது என்ன புண்ணியன்னு கேட்பாங்க பணம் கிடைச்சா கூட பரவாயில்லன்னு சரி பணம் உங்களுக்கு நிறைய கொடுத்தா அதனால் சாப்பிட்றதுக்கு பதில் அந்த பணத்தை சாப்பிட்டுட முடியுமா உடம்பு சரியில்லாமல் ரொம்ப முடியாமல் இருக்கீங்க நீங்கள் ரொம்ப பணக்காரர் உங்கள் கூட இருக்கிறவங்கள யாரையும் நம்பல எல்லாரையும் வீட்டை விட்டு துறத்துடுறீங்க திடீர்னு உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல கையில் பணம்தான் இருக்குது அப்போ ரோட்டில் போறவனே ஏப்பா எனக்கு கையில் பணம் நிறைய இருக்குது எனக்கும் உடம்பு சரியில்லை என்ன நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவன் உங்களை பார்ப்பானா இல்லை உங்கள் பணத்தை பார்ப்பானா ஸோ உங்களை பார்க்க மாட்டான் ஏன்னா உங்கள் பணம் தான் அவன் டார்கெட்டு அப்போ உங்களை உங்களை வந்து அவன் பார்த்துக்கிறானோ இல்லையோ ஆனால் உங்கள் கிட்ட இருக்கிற பணம் அது அவனுக்கு சொத்தாக போயிடுச்சு போய்டும் நீங்கள் ஆழ்ந்து தூங்கும்போது ஏன்னா நீங்களே பலகீனமாக இருக்குங்க நீங்கள் ஆழ்ந்து தூங்கும்போது உங்களை மட்டும் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற அத்தனையும் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் ஓகே இதுதான் அப்போ அறிவு வேணும் பலத்தை வேணும்னு சொல்லி கேட்கும்போது தான் இதை அதைதான் எதையும் தாங்கும் இதயம் சொல்ற தன்னுக்கு தெரியாதத நாம கேட்டாதா நாம பத்து பேர் முன்னாடி நல்ல சிறப்பாக வாழ முடியும் அதே போலதான் நீங்க ஒரு ஆடியோவை கேட்கும் போது அதுல இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு உருவாகும் அதை கேட்க முடியும் அதன் மூலமாக பயன் அடையவும் முடியும் இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நான் எங்கேயுமே நான் படிக்கலை நான் எதையுமே படிக்கல எனக்கு எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் நினைக்கிறத ஒன்றே ஒன்று சாயப்பா என் மனசில் வந்து பேசுகிறாருன்றதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் நூறு சதவீதம் அது ஒன்று தான் நான் நம்புகிறேன் வேற எதையும் நான் நம்பல இல்லை கீதையில் படித்ததை நீங்கள் சொல்லுங்க ராமாயணத்தில் படித்ததை சொல்லுங்கன்னா அது எனக்கு சொல்ல தெரியாது அதை படிக்கிற அளவுக்கு நம்ம பாக்கியம் பெறலை அதுக்கு உண்டான நேரமும் காலமும் சாயப்பா கொடுப்பாங்க அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் உங்கள் துன்பம் கண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா உண்மையிலே பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தின் வெளிப்பாடு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் உங்க மனசை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் மேலும் மேலும் துன்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் பாயிண்ட் நல்லா இதுதான் அடுத்தது ரெண்டாவது இதுதான் இதில் படிப்படியாக சொல்றேன் பொறுமையா சொல்றேன் ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்படின்றத வச்சு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க வாழ்க்கையில துன்பப்படுவதற்கு காரணம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் அதுல மாற்றமே செகண்ட் ஸ்டேஜ் நாம அட் பிரசன்ட்லி துன்பப்படுவதற்கு காரணம் கர்மாவா இல்லை, இப்போ என்னால் எதையுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய திறனற்ற தன்மையா அப்படின்னு உங்களுடைய அப்துல் கலாம் சொன்ன மாதிரி உங்களோட பிறப்பு அப்படின்றது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் இறப்பு அப்படின்றது சாதனையாக இருக்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவர் சொல்லக்கூடிய அதுதான் அன்பே சாயில் நம்ம அடிக்கடி பேசுகிறோம் ஏன்னா இதெல்லாம் சிந்திக்கக்கூடியது செயல்படக்கூடியது மூட நம்பிக்கையில் இருந்து மாறுபட்டது கடவுள் நம்பிக்கையும் உண்டு வழியும் உண்டு அதற்குரிய பலனும் உண்டுன்னு சொல்லக்கூடியது தான் அன்பே சாய் குடும்பத்தில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் இங்கே உயிர் இருக்கு சக்தி இருக்கு அப்போது ரெண்டாவது ஸ்டேஜில் நாம் என்ன செய்கிறோன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் மறுபடியும் போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு நாம் பழைய தூக்கி தான் போடுறோம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒருத்தவனுக்கு ஏழு நாளில் உடம்பு சரியாயிடும் ஒருத்தவனுக்கு பதினாலு நாளில் உடம்பு சரியாயிடும் அப்போ இவன் அவனுக்கு ஏழு நாளில் உடம்பு சரியாயிடுச்சு எனக்கு பதினாலு நாள் ஆச்சு எனக்கு இனி உடம்பே சரியில்லாம தான் போகும் ஏன்னா போன ஜென்மத்தில் நான் வாங்கிட்டு வந்த சாபம் அப்படி அப்படின்னு நினைக்கிறான் அப்ப போன ஜென்மத்தில் அது உண்மையா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நீ எல்லாமே போன ஜென்மத்தில் வாங்கிட்டு வந்த சாபந்தான் அப்படின்னு அட் பிரசன்ட்லி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வுகளையும் நீ அதை சந்திக்காம அதை பார்த்து பயந்து அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஒதுங்கி போற கடவுள் துணைய வச்சு நம்ம எதையுமே சாதிக்கலான்ற ஒரு விஷயத்தை நீ மறந்த ஆனா கடவுளை நம்புன ஆனா கடவுள் பலத்தை வச்சு அதை எதிர்த்து போரிட்டு வெல்லலான்ற ஒரு விஷயத்தை நீ ஏன் மறந்தனா உனக்கு பயம் அதிகமாக இருக்கு ரெண்டாவது நீ இப்படியே இருந்து பழகிட்ட இப்படி பதுங்கி இருந்து பதுங்கி இருந்து சோம்பேறியா ஆயிட்டோம் மூளை வேலை செய்யலை அதனால கை கால்களும் வேலை செய்யலை அறிவும் வேலை செய்யலை மனசும் வேலை செய்யலை ஸோ எதுவுமே வேலை செய்யலை ஆனால் உயிர் இருக்குது உணர்வு இருக்குது உயிர் இருந்து உணர்வு இல்லைன்னா கோமானு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு உணர்வு இருக்கிறதால நம்ம நடமாட்டம் இருக்குது அது ஒன்று தான் வித்தியாசப்படுதுங்க அப்போ நீ பிறந்தது என்னவோ துன்பம் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஆனால் என்னுக்கே உனக்கு அறிவு பெருகுதோ என் அப்போ உனக்கு ஆற்றலும் பெருகிருக்கணும் ஆற்றலும் பெருகலை அறிவும் பெருகலை அறிவும் மங்கிச்சு ஏன்னா சில விஷயத்த நம்ம பயந்தோம் இதை செய்ய முடியாதுன்னு நினைச்சோம் செய்வதற்கு நம்ம பக்கத்தில் எந்த மனுஷனும் நமக்கு கை கொடுக்கலன்னு அடுத்த மனுஷங்க மேலே குறைய சொன்னோம் அதனால குறையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதான் உண்மை இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உங்கள் உங்களை சுற்றி நடக்குதோ அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்களோ அதை வச்சு தான் ஆஃப்டர் ஃபார்ட்டீஸில் உங்கள் வாழ்க்கை ஆனால் நிறைய பேருக்கு ஆஃப்டர் ஃபார்ட்டிஸில் ரொம்ப டயர்டாயிடுறாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு சாயராம் சொல்லியிருந்தாங்க எனக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகுது என்னோட மனைவி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பசங்க ஒருத்தன் படித்து முடிச்சுட்டான் கேம்பஸில் செலக்ட் ஆகிடுவா இன்னொரு பையன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கா மொதல் பையன் படித்து வேலைக்கு போயிட்டான்னா என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக கழிக்க போகிறேன் ஸோ அவருக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அவர் ரொம்ப சளிப்பாயிட்டார் ஏன் அப்படின்னா அவர் இருபதுல இருந்து நாற்பதுக்குள்ள அவர் போராடுறதா சொல்லக்கூடிய எந்த ஒரு போராட்டமும் வெற்றி பெறலை அப்போது போன ஜென்மத்தில் வாங்கிட்டு வந்த கருமா இல்லை நீ சரியான யுத்தியை பயன்படுத்தி நீ போரில் நிற்கல அவன் அடிக்கும்போது நீ அவனை திருப்பி அடிக்கலை அவன் அம்பு ஓடும்போது நீ பதிரி அடிச்சுட்டு ஓடுன ஓடி ஓடி டயர்டாயிட்ட சண்டை போட்டு டயர்டாகுன்றது வேற நீ பயந்து ஓடி ஓடி டயர்டாகி டயர்டாகி போனதுன்றது வேற ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ இதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் போராடி கலைக்கிறது அப்படின்றது வேற அதாவது டயர்டாகிறதுன்றது வேற போராடாமலே பயந்து ஓடி டயர்டாகிறது வேற போராடி நீங்கள் டயர்டாக இருந்தீங்கன்னா போதிய அளவுக்கு ரெஸ்ட்டை எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த ஒரு யுத்தத்துக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க ஆனால் பயந்து பயந்து ஓடினதால அன்னைக்கு இருந்த டயர்டை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க பயந்து 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 ஸோ அந்த போராட்ட களம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதிர்த்து வரக்கூடிய கருமாக்கள் கர்மாக்களை எதிர்த்து போராடி இருக்கணும் அதை எதிர்த்து போராடலை அப்போ எதிர்த்து போராடலைன்றதுக்காக கருமா உங்களை துரத்துதுன்றதுக்காக என்னோட விதி அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்க பாருங்க அதுதான் உங்களுக்கு இங்கே மிக பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குதுன்றத உண்மை உங்களுக்கு இப்பயாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த நிமிஷத்துலையும் அதை நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்போதான் மீதி இருக்கக்கூடிய நாட்களையாவது நாம் அதுக்கு தகுந்த சிந்தனையை உருவாக்கி நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் அப்போ செயல்பட ஆரம்பிக்கும்போது உண்மையிலேயே இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ எத்தனையோ பேர் இன்னமும் அவங்களுக்கு வாழ்க்கை பற்றி ஒரு புரிதல் இல்லாமலே போறாங்க ஆனா நாம இந்த அளவுக்காவது கேதர் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு நமக்கு கடவுளுக்கு நன்றிகள் சொல்லலாம் ஏன்னா ஒரு சிறப்பான ஒரு இடத்த நீ எனக்கு அமைச்சு கொடுத்துருக்க எதுக்கு நான் வாடணும்னு சொல்லி நான் நல்லபடியாக வாடணும்னு சொல்லி சாயப்பா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நமக்கு அமைச்சு கொடுக்கதா இந்த மாதிரியான பலவிதமான கருத்துக்கள் உங்களுடைய காதில் வந்து விடுது அது உங்கள் மனசை தொடுது மனசை தொட்டதுக்கப்புறம் ஓ இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு கணம் யோசித்து செயல்பட ஆரம்பிக்கிறோம் செயல்பட ஆரம்பிக்கும் போது அது மூலமாக புதிய புதிய அனுபவங்கள் அது மூலமாக அழியக்கூடிய கர்மாக்கள் அழியுது ஸோ செயல்பட்டாதான் கர்மா அழியுன்னு கீதையில் சொல்லியிருக்காங்க நீ செயல்படு செயலில் தான் உனக்கு எல்லாமே இருக்குது கர்ம யோகம் அப்படின்னு ஒரு சாப்டர் அதில் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செயல்படும் கூடியது இது எப்போ நான் படித்தது நான் ஸ்கூலில் ப்ளஸ் டூவில் வந்து அந்த ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்தாங்க அந்த டைமில் சொன்னது கர்மயோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கர்மயோகம்னா என்னென்னா நீ வாழ்க்கையில் செயல்படணும் செயலற்ற மனுஷனாக இருக்கக்கூடாது புரிகிற மனுஷனாக நீ இருக்கணும் எல்லாரும் செயல்படுறாங்க இது நல்ல முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன் கேளுங்க யார் செயல்படலை நீங்கள் செயல்படலையா இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிப்பைங்க நான் நினைக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது காலையில் நாலரை மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சிங்க நான் நம்புகிறேன் ஏன்னா ஏழு மணி சொல்கிறா சொல்லிடாதீங்க எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருப்போகுது ஏன்னா நான் அப்படி தான் அன்பை சாய் கொடுப்பதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அன்பே சாயலர்கள் எல்லோரும் நாலரை மணிக்கு எந்திரிச்சிடுறாங்கப்பா ஆரத்தி நாலரை மணிக்கு எழுந்திரிச்சி ஆரத்திலாம் எடுத்துட்டு அஞ்சு மணிக்கு சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல வெயிட் பண்ணுறாங்க வெட்டினேஜியன் சாய் சத்தியும் பார்க்க யாரும் ஆறு மணிக்கெலாம் எந்திரிக்கல ஏழு மணிக்கு சத்தியமா எங்கள் ஆளுங்க எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எங்க ஆளுங்கனா யாரு அன்பேசாய் குடும்பம் தான் எங்கள் ஆளுங்க எங்கள் கூட்டம்னு கூட சொல்லலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் கூட்டம் இது இது நம்ம கூட்டம் அப்போ நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்களும் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க அஞ்சு மணிக்கு வெட்டினேஷன் சயின்ஸ் வந்து கேட்குறாங்க அஞ்சரை மணிக்கு பக்கமாக என்னென்ன கா வேலைகள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ செயல்படுறதுன்றது நாலரை மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு பதினோரு மணிக்கு நீங்கள் தூங்குற வரைக்கும் இருப்பது தான் செயல் புரிவது ஆனால் செயல் புரிஞ்சா கர்மா போயிடும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே செயல் புரிகிறோம் புறா தாக்கா மயிலே குருவி நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பால்கடி இருக்கும் மொட்டை மாடி இருக்கும் அந்த மொட்டை மாடியில் மூணு நாள் மயில் தோகையை விரிச்சுட்டு ஆடுது அதுவும் செயல்புரியுது உயிரோடு இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் செயல்புரியுது அது மனுஷனும் செயல்புரிகிறான் ஐந்தறிவு நான்கறிவு மூன்றறிவு இரு அறிவு ஓரறிவு கொண்ட அத்தனை உயிரினங்களும் ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் மற்றதுக்கு அந்த விஷயங்கள் இல்ல அது என்ன விஷயம் கொஞ்சம் யோசிச்சு சொல்றீங்களா மனுஷனுக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் மற்றதும் மத்ததும் புரியுது மனுஷனும் செயல் செயல்புரிகிற ஆனா மனுஷன் எப்படி புரியணும் இதுதான் கர்ம யோகம்னு சொல்கிறாங்களா மனுஷன் எப்படி புரியணும் நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க மூச்சு விடுறீங்க சாப்பிட்றீங்க எல்லாம் ஓகே செயல் புரிகிறது ஆனால் இதெல்லாம் கர்மாவை அழிச்சிடுமா யார் சொன்னால் இல்லை அதுதான் அந்த இடத்துல ஒரு பாயிண்டை வைக்கிறாங்க பாருங்கள் நீ எந்த வேலை செஞ்சாலும் அதில் முழு கவனத்தோடு செஞ்சாதான் உன் கர்மா அழியும் அதுதான் யோகன்றது நீ மூச்சு உன் மூச்சு உள்ள போகுது வெளியில வருதுன்ற ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அதுக்காக காலையிலேருந்து நைட் வரைக்கும் அப்படி இருக்க முடியாது தினமும் அரை மணி நேரம் மூச்சை வந்து கவனி அப்ப மூச்சை அப்ப நம்ம மூச்சை கவனிக்கலானாலும் நம்ம மூச்சு விட்டுட்டு தான் இருக்கிறோம் மூச்சை நம்ம கவனிக்கலை அப்படின்னாலும் நம்ம மூச்சை விட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் மூச்சை கவனிக்கிறது இருக்கு பாருங்க அங்கே தான் இருக்குது அந்த கர்மயோகம் அதே மாதிரி காலையில இருந்து நாலு மணி நேரம் காலையில் ஒர்க் பண்றோம் அடுத்த நான் பிற்பகல் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்றோம் நீ எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ற இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த எட்டு மணி நேரத்துலையும் உன்னுடைய மனதும் உன்னோட புத்தியும் அந்த வேலையில் தான் இருந்துச்சா இதுதான் கர்மயோகம் புரியுதா உங்களுக்கு சரி அடுத்தது நீங்க சாப்பிட்றீங்கப்பா ஒரு அரை மணி நேரம் சாப்பிடுறீங்க சாப்பிடும்போது உன்னோட எண்ணங்கள் எங்க நிற்குது சாப்பாட்டில் இருக்குதா அது கர்மயோகம் நீங்க சந்தோஷமா சிரிக்கிறீங்க சிரிக்கும்போது முழு அளவில் சிரிக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது எண்ணத்தை வச்சுக்கிட்டு சிரிக்கிறீங்களா இது கர்மயோகம் இப்போ எங்கிட்ட நீங்க பேசுறத கேக்குறீங்க கேட்குறதும் ஒரு செயல் தான் இது கர்மயோகத்தில் வரணும்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நூறு சதவீதம் கவனத்தோடு கேட்குறீங்களா இதை பொறுத்து தான் அது கர்மயோகமாக இல்லை சாதாரண ஒரு சத்தமாக அப்படின்னு உங்களுக்கு புரியும் அப்போது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு பண்ணணும் ஒண்ணு இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க எப்படி சாப்பிடுவீங்க ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு இப்போ நீங்கள் வள வள கொழ குழான்னு பேசிட்டு சாப்பிடுவீங்களா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு ரொம்ப ரேர் ஸ்வீட்டு இப்போ என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இரு பேசுகிறேன் என்ன அவசரம் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் என்ன அழகாக செஞ்சுருக்காங்க என்ன டேஸ்ட் பண்ணாக்கலை இப்படி ஒரு டேஸ்ட்டை இப்போ தான் பார்த்துருக்கேன்னா உங்களோட பேச்சுக்கள் குறையுது கவனம் அந்த ஸ்வீட் மேலே இருக்குது எப்படி அந்த கவனம் ஸ்வீட் மேலே இருக்குது அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலும் ஒரு ஸ்வீட்டாக நினச்சி நாம் செய்யும்போது தான் அதனுடைய செயல்படக்கூடிய தன்மையோட வேக்கம் அதிகரிக்குது ஏனோதானோன்னு செய்யக்கூடியது எதுலேயுமே உருப்படியே இல்லாதது பேருக்காக நான் செஞ்சேன் ஆனால் உங்களுக்கு திருப்தி இல்லை ஆனால் உங்கள் திருப்தியோடு ஒரு வேலையை செஞ்சு பாருங்க அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அதில் கிடைக்கிற ஒரு நிம்மதி உங்கள் ஆழ்ந்த அமைதிக்கு அழைச்சிட்டு போகும் இல்லைன்னா அமைதியா இருக்காது கடல் பாருங்க கடலோட அலை எப்படி இருக்கு சவுண்ட் ஒரு அஞ்சு பேர் வந்து கன்னியாகுமரியில் வந்து கடல்ல மூழ்கிட்டாங்கன்னு படித்த எல்லாம் மெடிக்கல் டாக்டர்ஸ் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த நிமிஷத்துல நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம் அப்ப அந்த கடலோட அலையோட சத்தம் எப்படி அதே கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைதி எப்படின்றத யோசிச்சு பாருங்க ஸோ அமைதியாக இருக்கிற கடல் தான் கொந்தளிக்குது அமைதியாக இருக்கிற மனந்தான் இப்படி குழப்பத்தில் திண்டாடிக்கிட்டு இருக்குது ஸோ கடலையும் நம்ம மனதையும் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டோன்னா நாம் நினச்சா நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது மிக பெரிய அமைதியை நாம் பார்க்கலாம் மனுஷனுக்கு எவ்வளவோ இறைச்சல் எவ்வளவோ கோபம் எத்தனையோ பெருமேல பொறாம எல்லா இடத்துலையும் தான் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு திமிர்த்தனம் ஆணவம் இதெல்லாம் தான் அவன் அமைதியை இழக்க செய்யுது தன்னை அதிகாரத்தில் இருக்கணும்னு தக்க வச்சுக்கிறதுக்காக அவன் தன்னுடைய அமைதியை இழக்கிறான் முதல்ல அடுத்தது தன்னையே எடுக்கிறான் ஆனால் அடுத்தவன் எவனாவது வந்து அதிகாரம் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அதனால தான் தூங்கக்கூட முடியல அவனால் தூக்கத்தில் கூட கனவுகள் அவனுக்கு அதிகரிக்குது மோசமான கனவுகள் அது நல்ல கனவுகள்லாம் இல்லை அப்போது ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் நம்மளை அழிக்கக்கூடிய விஷயத்துக்கு நாம் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஆனால் இந்த உலகம் சொல்லும் நீ பார்த்து தூங்கும்போது கூட காலாட்டிக்கிட்டே தூங்கு இல்லைன்னா ஒன்றை கொண்டு போய் புதைச்சிடுவாங்க அப்போ தூங்கும் போது எப்படி கால் ஆட்டிக்கிட்டே தூங்க முடியும் அப்போ தூங்காமல் தான் இருக்க முடியும் தூங்காமல் தான் ஆகும் தூங்காமல் இருந்தாலும் நோய் வரும் நோய் முத்தி போயிடுச்சுன்னா செத்து போயிடுவோம் செத்து போனால் கண்டிப்பாக அடக்கம் பண்ணிவிடுவாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க இன்னும் நீங்கள் ஒருவேளை இந்த ஆடிய காலை கிட்ட பயப்படாதீங்க அடக்கம் பண்ணுறது அதை பண்ண இதெல்லாம் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் இங்கே பாருங்க உங்களுக்கும் எனக்கும் சாவே கிடையாதுங்க சாவே கிடையாது அடிகளார் சொன்னது ஒரு வார்த்தை தான் சாவே இல்லை எப்படி என்ன சா சாவுன்னு உடம்பு போயிடுச்சுன்னா போயினதா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா டெய்லியும் நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரெஸ்ஸை மாத்திரம் குளிச்சுட்டு அதே போல தான் இதுவும் ட்ரெஸ்ஸை மாற்றுறது தான் உடம்பு மாத்துற மாதிரி ஸோ ஆன்மாவதுக்கு என்னைக்குமே இல்லைவே இல்லை ஸோ உடலுக்கு தானே தவிர ஆன்மாவுக்கு இல்லை அதனால் இதெல்லாம் வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படி பே இதெல்லாம் விட்டுடுங்க வாழ்க்கையில் நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் முதல்ல பயம் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பதட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் வாழ முடியும் எல்லாமே நம்ம காதுக்கு நல்லதுக்காக தான் எல்லாருமே நல்லா இருப்போம் நூறு வருஷத்துக்கு அப்புறம்தான் நாம் அடுத்த பிறவி எடுப்போம் அப்படி அப்படின்னா சொல்லட்டுமா நூறு வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த பிறவி நம்ம எடுப்போம் தான் இருக்கணுன்றது தான் சாயப்பாட விருப்பம் ஸோ நூறு வருஷம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா அறுபது வயசு வந்தால் போதுங்க வாழ்ந்தால் போதும் அப்படின்னு ஒரு சமீபத்தில் ஒரு டாக்டரோட ஒரு இன்ட்ரவியூ நான் பார்த்தேன் அது வந்து நம்ம கோபிநாத்த வந்து விஜய் டிவி கோபிநாத் வந்து ஒரு சைராம வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஆனால் சம ஹெல்த் டிப்ஸு நீங்கள் அடிக்கடி ஹெல்த்தை பற்றி பேசுவீங்களா எனக்கு சட்டனு ஞாபகம் வந்துச்சு இங்கே பாருங்கள் நம்ம அதெல்லாம் ரொம்ப பார்த்துருவோம் ஏன்னா இந்த ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னாவே ஆளாக நான் தான் நிற்பேன் அது பாட்டி வைத்தியமாக இருக்கட்டும் இல்லை நாட்டு வைத்தியமாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்கன் வைத்தியமாக இருக்கட்டும் நமக்கு தேவை இன்ஃபர்மேஷன் அது எனக்கு இயல்பாக பிடிச்சிருக்கு அப்போ வந்து ஒரு டாக்டரு அந்த டாக்டர் வந்து விஷ்ணுக்கிட்ட சொன்ன இந்த டாக்டர் பேசுகிறாரு அப்படின்னு உடனே விஷ்ணு கிட்டே அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா நோ இஸ் எ ஃபிஃப்டி ஃபைவ் அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவருக்கு உடம்பு ரொம்ப குண்டாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதோ சில பிரச்சனையால் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோலா ரொம்ப ஸ்ட்ரிப்பாக வச்சிருக்காங்க அப்படின்னு அப்போ அவர் தான் சொன்னாரு எல்லா மனுஷனும் சிக்ஸ்டி இயர்ஸ் தான் அறுபது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான் அறுபதுக்கு அப்புறம் வாடலன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அறுபதுக்கு அப்புறமும் வாழ்கிறான் இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவம் ஒரு மனுஷனை தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ வைக்குதான் எவ்வளோ நைன்டி இயர்ஸ் அப்போ மனுஷன் அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அறுபதுக்கு மேல தொண்ணூறுக்குள்ளே கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவன் வாழ வாழப்போறான்றது தான் முக்கியமா சொல்லிட்டு அவர் இன்னும் நிறைய உதாரணத்தை சொல்றாரு ரொம்ப சிம்பிளாக சொல்லி தான் ஆடியோ நான் முடிச்சிடுறேன் அறுபதுக்கு மேலே வாழும்போது அவன் மாத்திரை மருந்து இல்லாம மற்றவங்களோட உதவி இல்லாம வாழணுன்றது அவன் நாற்பதில் ஐம்பதில் நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு முறையை அவன் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டான்னா அறுபதுக்கு மேலே அவன் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் அவன் வாழுவான் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் மெடிசனில் இருக்கக்கூடிய புரட்சி ஒரு சின்ன ஒரு நோய் வந்தால் கூட அந்த நோய் ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு அதை கண்டுபிடிச்சு அந்த நோயை அழிக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் அதே ஸ்டேஜில் அவனை கடைசி வரைக்கும் வாழ தான் மருத்துவம் இன்றைய மருத்துவம் அப்போ வந்த நோயை தடுக்க முடியல இப்ப பாருங்க சுகர் அண்டு பிபி இதையும் வந்து ஒரு சொக்கலிங்கம் டாக்டர்னு நினைக்கிறேன் அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் சொன்னாரு எங்க சுகரு பிபி இத்தனை வருஷம் நீங்க மாத்திரை போட்டிருக்கீங்க எனக்கு தீர்ந்து அப்படின்னு அப்போ தான் நம்மளே யோசிக்காமல் நம்ம அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது இவங்கெல்லாம் காலையில் பிபி மாத்திரை போட்டுக்கிறாங்க நைட்டு சுகர் மாத்திரை போட்டுக்கிறாங்க சொன்ன மாதிரி மாத்திரை வந்து அந்த நோயை தீர்க்கலை ஸோ இதெல்லாமே சில நோய்களுக்கு மட்டும்தான் மாத்திரை வந்து தீர்க்குது பட் அப்போ சுகரும் பிபியும் நோயே கிடையாது இட்ஸ் நாட் அ டிசீஸ் இது ஒரு லைஃப் ஸ்டைலு லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம ரொம்ப மோசமாக வாழ்ந்துருக்கிறவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகுது ஸோ நமக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடலைன்னா அதில் உடம்புக்கு சில பிரச்சனைகளை கொடுக்குது இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் அது நம்ம என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோ என்னமோ சம்திங் அது தெரில ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு கடினமான உழைப்பாளியாக இருந்தால் அதாவது வெயிலில் வேலை செய்யற கல் உடைக்கிறவங்க இது மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு சிக்கன் மட்டன் மீன் தாராளமாக சாப்பிடலாம் பிசிக்கல் ஒர்க்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு குறைச்சி சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் தேர்ட்டீஸ்ல இல்லை ஃபார்ட்டீஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏஜில் நீங்கள் வெட்டு வெட்டுன்னு சிக்கனையும் மட்டனையும் வெட்டினீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ஷாப்பு அவர் வந்து நல்லா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் எனக்கு நைட்டு தான் இது நடந்தது ஒரு ஒரு ஃபை ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது அன்பேசா எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மெடிக்கல் ஷாப்பு அப்போ வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அப்பாவுக்கு ஏதோ வைத்து மா வயிற்றால் போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாத்திரை வாங்கிட்டு சொன்னாங்க நான் போயிட்டு அவங்க எப்பயுமே அதுக்கு ரொம்ப ஜாலியாக பேசுவேன் எப்படி பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்பா ஃபோன் பண்ணி திட்டுவா டே தொண்டை வாயா எங்கேடா இருக்கிற சீக்கிரம் வந்து வீட்டுக்கு வந்து சேர்கிற அப்படின்னுவார் எப்போ பாரு இவன் விட்றானோ இல்லையோ அவன் விட்றானோ இல்லையோ இவன் விட மாட்டான் பேசிக்கிட்டே இருப்பான் அவன் அப்படின்னு சரி ஓகே என்ன சொல்லிவிட்டு ரெண்டு மூணு தடவை வந்து அப்பா ஃபோன் பண்ணி பேசிட்டேன் டே வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா சரின்ட்டு சரிண்ணா நான் வரேண்ணா அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும் நான் அந்த வழியாக வந்து போகிறேன் கண்ணீரஞ்சலி போஸ்டர் அவருக்கு ஏஜ் வந்து ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ இருக்கும் பக்கத்தில் கடைக்கார்ட்ட கிடையாங்க நேற்று நைட்டு வந்து உட்காந்து சிரித்தான் ஆமாங்க என்னங்க ஆச்சுண்ணா காலையில் வந்தாருங்க மெடிக்கல் ஷாப் வந்தார் வந்துட்டு விருந்துன்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து சாரி அன்னைக்கு நைட்டு கூட இல்லை அடுத்த நாளுக்கு ஆமாம் அந்த அடுத்த நாள் அடுத்த நாள் சாரி அடுத்த நாள் வந்தாருங்க வந்துட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இது மாதிரி இறந்துட்டாரு அப்படி எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எங்க முந்தாணித்து நைட்டு தாங்க பார்த்தேன் ஆமாங்க இது மாதிரி அடுத்த நாள் மதியானம் வந்து சாரி இப்போ சனிக்கிழமை மணிக்கு அவரை பார்த்தேன் சண்டே வந்து அவ மெடிக்கல் ஷாப் வந்து லீவு ஸோ மண்டே காலையில் நான் ஆறு ஏழு மணிக்கு வாக்கிங் போகும்போது அந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ சண்டே வந்து இறந்துட்டாங்க என்ன ஆச்சுன்னா மட்டனை ஃபுல்லாக சாப்பிட்டாராம் இதுக்கு ஒரு தண்ணி அடிக்காதவர் எதுவுமே கிடையாது மட்டனை ஃபுல்லாக சாப்பிட்டு படுத்து தூங்குகிறேன்னு சொன்னவர் தானா பாருங்க அப்போ நம்மளோட உடம்புக்கு நாம மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் வாழவே முடியுதுன்ற விஷயத்த அன்னைக்கு அந்த அண்ணா கிட்ட கத்துக்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் நம்ம பண்ணக்கூடிய வாக்கிங் நாற்பது நிமிஷம் ஒர்க் அவுட் நாற்பது நிமிஷம் ஸோ அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் நம்ம என்ன மலையை தூக்கணுமா மூட்டையை தூக்கணுமா இல்லை வெயிலில் இறங்கி வேலை பார்த்தோமா இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணமா எதுவுமே இல்லை இந்த ஒயிட்லக்கான் கோழிங்கெல்லாம் எப்படி உட்காந்த மாதிரி வேலை பா இருக்குதுங்களோ இந்த பிராய்லர் கோழி சொல்கிறேன் அது மாதிரி நாமளும் அப்படி தான் உட்காந்துருக்கோம் சாப்பிட்ட உடனே அப்படியே சோஃபாவில் சாயிரும் சோஃபான்ற ஒரு விஷயம் என்றைக்கே வந்துச்சோ அன்றைக்கே நமக்கு பின்னாடி முதுகெலும்பெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு தாத்தா காலத்தில் மரப்பலக அதுக்கு சாயறதுலாம் ஒன்று இருக்குது அது உக்காந்தா அப்படி தான் உக்காந்துருக்கணும் படுத்தாலும் தான் கைத்து கட்டிலே இல்லை மரப்பழகை இதில் நான் படுத்து தூங்குன அனுபவம்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கி பெட்டு படுத்தா உள்ளே போகுது ஸோ பின்னாடி பேக் பெயினை சர்விகல் பெயினை எனக்கு ஒரு டைம் வந்து படாத பாடுபடுத்தி இருந்துச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த கிட்ட எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்லி வரும் அப்படின்னு ஃபிசியோ அவங்க சொன்னாங்க ஃபிசியோதெரப்பி சொன்னாங்க அப்போ சொன்னாங்க கீழே படுங்க பாயை போட்டுன்னு பாய போட்டு படுங்க பில்லோ வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பில்லோவாக வச்சுக்கோங்க அப்படின்னாங்க சார் பில்லோ எந்த சைஸ் சார் அப்படின்னு நீங்கள் பாருங்க இந்த பில்லோ அது பார்த்தா ஒரு கனமான பெட்ஷீட்டை வச்சுக்கிற சைஸ் தான் இருக்குது அந்த பில்லோ நாம மூணு பில்லோ வைப்போம் பெட்டில் படுப்போம் மூணு பில்லோ வைப்போம் ஏன்னா அப்படியே யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே மொபைலு கீழே பொத்துணும் உடுந்துடுங்களா அப்படி இதெல்லாம் இருந்தது சரி கீழே படுக்கலான்ட்டு நானும் ரொம்ப ஈஸி எப்போயோ படுத்துது சின்ன வயசில் அதுக்கப்புறம் தானே படுக்கிறோம் கீழே படுக்கலான்னு படுத்து எந்திரிச்சா எந்திரிக்க முடியல தலைக்காணிக்கு சப்போர்ட் இல்லை மூணு தலைக்காணி ஒரு ஒரு தலைக்காணியும் ஒரு மூணு பெட்ஷீட்டுக்கு சமண்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மேட்டான இடத்துல வச்சுட்டு படுத்து முடியவே முடியல ஆனால் பெயினும் பிச்சுக்கிட்டு போகுது ஆனால் இதுக்கு ஒரே தேர்வு இது ஒன்று தான் அப்படின்னாங்க என்ன செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்ததுக்கப்புறம் முதுகு வலி காணாமல் போயிடுச்சு வெறும் பாயி தர அவ்வளோதான் ஒரே ஒரு சின்ன பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு பெட்ஷீட்டை கனமான ஒரு பெட்ஷீட்டை வச்ச மாதிரி அவ்வளோதான் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம லைஃப் சைக்கிள் என்னக்கே நம்ம உடம்பு சோம்பேறித்தனத்துக்கு ஆசைப்பட்டுச்சோ அன்னைக்கு வந்தா வில்ல நோய் ரூபத்தில் அப்போ அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறவங்க அடுத்த முப்பது வருஷம் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அடுத்த மனுஷங்களை எதிர்பார்த்து அடுத்த மனுஷங்க தான் என்னை காப்பாற்றணுன்ற நிலையில் வாழ ஆரம்பிக்கிறாங்க எண்பது எண்பத்தஞ்சுக்கு மேல படுக்கையோட அவங்க வாழ்க்கை போகுது அப்போ அவங்க அந்த நாற்பது ஐம்பதுலேயே அந்த உணவு கட்டுப்பாடை கொண்டு வந்திருந்தாங்கன்னா எயிட்டிஸில் நைன்டீஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிராமின் தாத்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு அடி ஆறடி மேலே இருப்பார் அவர் வந்து நான் வந்து பல்சர் தான் நம்புது அவர் வந்து லூனா டைப்பு இந்த ஏதோ தனுஷ் ஒரு படத்தில் வச்சிருப்பார் இன்னமும் ஒரு படம் வேலை பட்ட தரையா சிறிய தெரில அந்த படம் தான் நினைக்கிறேன் அதில் பார்ட் டூவோ பார்ட் ஒன்னோ அந்த லூனாவில் தான் அவர் போவார் அப்போ வந்து நான் வண்டி எடுத்து வெளியில் வச்சு வைக்கும்போது என்னை பார்த்தார் டே தம்பி அப்படின்னாரு ஆ அப்பா சொல்லுங்கப்பா அப்பா தான் சொல்லி கூப்பிடுவோம் அப்பா சொல்லுங்கப்பா ஏண்டா அந்த வண்டி கிக்கிற ஒன்று அதில் அடிக்க மாட்டியாடா அப்படின்னாரு அதுலையா அப்பா அது ரொம்ப கஷ்டம்ப்பா இரு நான் வரேன் அப்படின்னாரு வந்தார் வண்டியில் ஏறி உக்காந்து ஒரு கிக்கை ஸ்டார்ட் பண்ணார் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படி பண்ணுங்கடா அப்புறம் எப்படி கால் வலி மூட்டு வலிலாம் வந்து வரும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் வராது மூட்டுக்கு அசைவு கொடுங்க அப்படின்னாரு அப்புறம் விட்டு நான் கேட்டார் நான் எனக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டார் அவர் நான் சொன்னேன் என்ன இப்போ ஒரு ஒரு சிக்ஸ் செவன்ட்டி இருக்குமாண்ண போடா டே அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி நாலு ஆகுது எனக்கு அப்படின்னாரு எயிட்டி ஃபோர் நான் சொன்ன நம்ப மாட்டேங்க அவர் எப்பயுமே இங்கிலீஷ் மேகசின் தான் படிப்பார் சரி அது என்னமோ படிக்கட்டும் இங்கிலீஷ் படிக்கிறதால வந்து யாரும் பெருசாக ஒன்றும் இல்லை வேறு ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டு பேப்பர் படிப்பார் ரிட்டையர்டு பர்சனு மாரி என்ன ப்ரொஃபஷன் சரியாக தெரியல கண்ணாடி இல்லாமல் படிப்பார் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஃபார்ட்டி இயர்ஸில் கண்ணாடி போடுறோம் ஏன் கண்ணாடி போடுறேன்னா நம்ம பார்க்குற மொபைல் இப்போல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க அவன் மொபைலில் குட்டி பையனாக இருப்பான் தவள்கிற குழந்தையாக இருக்கும் அது பார்த்தா மொபைலை பார்த்து தான் சாப்பாடே விட்டணும் எங்கே ஆரம்பிக்கிறது பாருங்க குழந்தைங்க ஒரு வயசில் மொபைல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இருபது வயசு வரைக்கும் இந்த மொபைலில் எத்தனை நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் எங்கே போய் தாக்குது கண் மூளை மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் தாக்குதா இல்லையா இதெல்லாம் அப்போ வந்து அவர் பேப்பர் படிக்கிறாருன்னா அந்த மொபைலுக்கு அவருக்கு சம்மதமே இருக்காது ஒரு கீபேட் மொபைல் தான் வச்சுருக்காரு மொபைல்னா என்ன என்ன பேசுகிறதுக்கு டிவி வந்து ஒரு மணி நேரம் பார்ப்பார் ஸோ நாம் எத்தனை மணி நேரம் மொபைலில் பார்க்குறோம் உங்கள்கிட்ட அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன் சில பேர் மொபைல் ஆப் போட்டிருப்பீங்க ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைமிங் எவ்வளோ தூரம் பார்ப்போம் அப்படின்னு அதில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் காட்டுதுன்றதை தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்க நம்ம கண்ணு எங்கே பாழா போகுது கண்ணு பாழா போனதால் என்னென்ன பிரச்சனைகள் வருது மூளை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது எத்தனை தலைவலிகள் வருது தெரியுமா ஒரு தலைவலி அது பேர் தெரியல மைக்ரோனோ இன்னும் சம்திங் வேறு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த ஒரு தலைவலி வந்துச்சுன்னா ஒரு வார்த்தைக்கு இருக்கும் நம்ம அன்பே உள்ள ஒருத்தவங்களுக்கு இருக்குது ஒரு வார்த்தைக்கு இருக்கும் ஆனால் மெயினாக ஏன் வருது அப்படின்னா அதிகப்படியான ஒளியை அந்த கண்ணு தாங்க முடியாமல் போகிறதால அது பிரெயின்ல இருக்கக்கூடிய நரம்பில் பிரச்சனை ஆகுது அந்த தலைவலி ஒரு வார்த்தைக்கு இருக்கோ மாத்திரை போட்டாலும் ஒரு வாரம் அடிக்கடி மய தலை சுத்தல் மயக்கம் வாமிட் சென்சேஷன் இது எல்லாமே நடக்கும் ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை வீணாக்குனது யாருன்னா நாம தான் நாம் சொல்லலாம் அவங்க டேட்டா கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க அவங்க எல்லாமே கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆனால் உங்களுக்கு உங்கள் ஹெல்த்து முக்கியம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதே போல் நம்ம வீட்டில் வந்து நைட்டு பெட்ரூமில் ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்பாவது போட்டுட்டு தூங்கணும் ஆனால் ஆளுங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருட்டில் தூங்குவாங்க அப்படி இருட்டில் தூங்கக்கூடாது சின்ன வயசில் தாத்தா வந்து அரிக்கன் லைட்டை வச்சு நம்ம ஊருக்கு ரொம்ப கிராமம் அப்போ வந்து சில கிராமத்தில் லைட்டை இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வருவாங்க அந்த லைன் அந்த டைமில் வந்து ஞாபகம் இருக்குது அரிக்கன் லைட்டை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம தூங்குவோம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ரொம்ப ஜாஸ்தி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு நாள் பேசுவோம் நம்ம ஸோ ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் மைண்டு நல்லா இருக்கும் ஹெல்த்து போயிடுச்சுன்னா மைண்டும் போயிடுச்சு ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகள் தான் இன்றைக்கி உடம்புல இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்குதுன்றதை ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு இப்போ வரைக்கும் புரியல ஸோ ஆன்மீகம் அப்படின்னா கடவுளை பற்றி பேசுறத மட்டும் இல்லை உங்கள் உடம்பை பற்றியும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றியும் அதில் நீங்கள் எப்படி மீண்டு வந்து சாதிக்க போறீங்கன்றதை பற்றியும் தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால இனிமேலாவது உடம்புக்கு தேவையானது என்ன உங்கள் வயசு என்ன உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன சூரிய ஒளி உங்கள் மேலே படுதா படுலியா விட்டமின் சூரியனுக்கு உண்டானது படலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நிறைய விஷயங்கள் சாதாரணமாக அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயங்களால் மிக பெரிய உடம்புக்கு பேரழிவை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம பேங்க்கில் நம்ம வச்சுருக்கக்கூடிய டெபாசிட் எப்படி குறையுதோ எப்படி குறைஞ்சா நம்ம வாழ்க்கையில் எல்ல எல்லாமே நம்ம கைவிட்டு போகுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு ஒரு ஒரு நாளும் நம்ம உடம்ப நாம் சாப்பாட்டின் மூலமாக சரியான தூக்கம் இல்லாதன் மூலமாக தேவையில்லாத கண்டதை அதாவது தூங்குகிற நேரத்தில் சாப்பிட்றதும் சாப்பிட்ற நேரத்தில் தூங்குறதும் இந்த மாதிரி கண்ட கண்ட நேரத்தில் கண்டதை செய்கிறதாலையும் நம்ம உடம்ப நாம் வீணாக்கிக்கிட்டே இருக்கோம் அப்போ கடைசி வரைக்கும் மாத்திரை சப்போர்ட்டில் தான் நம்ம வாட முடியும் இப்போ நீங்கள் ஒரு மாத்திரை அஞ்சு வருஷமாக தொடர்ந்து ஒரே மாத்திரையாக போடுறீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு கேகப்பட்ட பிரச்சனைகள் வரும் எங்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு கைவழி ரொம்ப குடையுதுப்பா என்ன பிரச்சனைனே தெரியல அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாத்திரையே எடுத்துக்கலனா இந்த பிரச்சனைகள் வராது ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொரு சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் தலைவலிக்கும் பார்வை கொஞ்சம் குறையும் இதெல்லாம் மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் அதாவது நோய் தீர்ந்துடுச்சுன்னா மாத்திரை போடக்கூடாது ஆனால் அந்த நோய் தீராது அந்த மாத்திரை போடலைன்னா அந்த நோய் அதிகரிக்கும் ஸோ நோயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாத்திரை போடுறோம் இல்லையா இவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை போடாத அளவுக்கு நம்மளை தயார் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதான்னு பார்க்கணும் எந்த மாத்திரை போட்டால் சைடு எஃபெக்ட் வராதோ அந்த மாதிரியான மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணலாமான்னு யோசிக்கணும் ஆனால் அது சக்ஸஸாக இருக்குதான்றத ஒன்றுக்கு பத்து தடவை யோசிக்கணும் எத்தனையோ பேர் சுகர் மாத்திரை நிறுத்திட்டேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னவங்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே அதனால பார்த்து யோசித்து நிதானிச்சு பண்ணணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதே எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு சுகர் இல்ல பிபி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது வருமுன் காப்போம் உங்களுக்கு தேர்ட்டிஸ் ஆயிடுச்சா நாக்குக்கு சுவை அடிமையாக கூடாது ருசி கண்ட நாக்குக்கு தான் அத்தனை உடம்புல பிரச்சனைகள் வருது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டது ஜீர்ணம் ஆகுதா சரியான முறையில் இல்லை ஜீர்ணமாகாமல் அப்படியே நெஞ்ச வரைக்கும் நிற்குதா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்போ ஜீர்ணம் ஆகிற மாதிரியான சாப்பாடை எடுத்துக்கணும் நைட்டு சாப்பாடை கம்மி பண்ணணும் அதாவது சொல்லுவாங்க காலையில் ராஜா சாப்பாடு மதியம் மந்திரி சாப்பாடோ ராணி சாப்பாடோ எனக்கு சரி தெரில நைட்டு பிச்சைக்கார சாப்பாடு பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான் தனக்கு என்ன கிடைக்கிதோ அதை மட்டும் சாப்பிட்டு படுத்துப்பான் ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் ஒரு வேளை சாப்பிடுவான் கிடைக்கலனாலும் சாப்பிட மாட்டான் அதுக்காக இப்போ நாலு வீட்டில் போய்ட்டு இல்லை நீ சாப்பாடு போடலன்னா நான் ரகல பண்ணிட சொல்லுவா முடியும் என்ன கிடைக்கிதோ அவ்வளோதான் ஸோ காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்லாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதுவுமே உங்களுக்கு ஜீர்ணம் ஆகிறதா சில பேர் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உடம்பு வீணாக்கக்கூடிய நாள் நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சில வீட்டில் பூரி அந்த பூரியை எண்ணெயில் முக்குனாதான் பூரி எண்ணெயில் முக்காதது பூரி இல்லை அப்போ நாம் எந்த எண்ணெய் சொல்கிறோம் ரீஃபண்ட் ஆகிலோ சம்திங் ஏதாவது ஒன்றும் அப்போ அந்த பூரியை சாப்பிட்டா முடிச்சாச்சுப்பா பத்தரை மணிக்கு சாப்பிட்றீங்க மதியானத்துக்கு ஒரு நான் வெஜிடேரியன் ஒரு சிக்கனோ மட்டனோ மீனோ அப்போ அந்த மீனுக்கு சிக்கனுக்கு மட்டனுக்கு வறுக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது எண்ணெய் காலையில் சாப்பிட்ட பூரிக்கு ஒரு கால் காலிட்ரு எண்ணெய் உங்களுக்கு போயிருக்கோம் மதியானம் சாப்பிட்ற சிக்கன் மட்டன் அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உள்ளே போயிருக்கோம் அப்புறம் ஈவினிங் வந்து அதுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ தானே ஈவினிங் வந்து ஒரு கடையில் ஹோட்டலில் பேக்கரியில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் சுறுசுறுப்பாக துரு துருப்பாக முடித்தாச்சா நைட்டு சில பேர் வீட்டில் தோசையாக இருக்கும் இட்லியாக இருக்கும் காலையில் மத்தியானம் வச்ச குழம்பாக இருக்கும் அப்போது அந்த நாள் முழுக்க உங்கள் வீட்டில் எவ்வளோ என்ன செடுத்துருக்கீங்கன்றதை பாருங்கள் அதை நீங்கள் மூணாக பிரிங்க மூணு பேர்னால் மூணாக பெரியங்க அப்போ அவ்வளோ எண்ணெயை அதாவது ரெண்டு ஒரு மாதத்துக்கு உண்டான எண்ண அந்த ஒரு நாளில் போகும் சரி இது இருபது இருபத்தஞ்சு ஓகே தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் ஓகே தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயும் நீங்கள் தேர்ட்டியில் சாப்பிட்டதை வந்து சாப்பிட்டா ஆகுமா சொல்ல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம உடம்புக்கு நாம் மரியாதை கொடுக்கணும் நம்ம வயசுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் மரியாதை தான் கொடுக்கணும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை பயப்பட வேண்டியது இல்ல ஐயோ உடம்பு வயசு பயப்பட வேண்டாம் உன் உடம்புக்கும் வயசுக்கும் மரியாதை கூட உன் மனசையும் உன் உடம்பையும் பத்திரமா பாத்துக்கோ நீ இருபது இருபத்தஞ்சி வயசுல வந்து செமையா ஓடுனா ஓடியா இருந்த நாற்பது வயசு ஆயிடுச்சே இப்போ உன்னால ஓட்டத்தை குறைச்சிக்கோ அதுதான் உனக்கு ஹெல்த்தியா இருக்கும் டென்ஷன் ஆகுறத குறைச்சிக்கோ அன்னைக்கு டென்ஷனான பிரச்சனை இல்லை ஆனால் இப்போது உன் உடம்பு வளர உன் வயசு வளர வளர உன் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தேய்மானம் வருதா இல்லையா ஒரு மிக்சி வாங்குறீங்க இருக்கலே பிராண்ட் நம்பர் ஒன் மிக்ஸி என்னமோ ஒரு மிக்ஸி வச்சுக்கோங்க ரொம்ப காஸ்டி ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூபா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு உண்டான ஒரு மிக்ஸியை நீங்கள் வாங்குறீங்க ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மிக்ஸி எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஒரு மிக்சியை வாங்கினாலும் அது என்ன ஆயுசுக்குமா வரப்போகுது அதே மாதிரி தேக்கு மரத்தில் ஒரு கட்டில வாங்கினாலும் அதுனா ஆயுசுக்குமா வரப்போகுது சரி அதுக்குன்னு உண்டான ஒரு காலம் இருக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு தான் இருக்கும் இல்லையா அதே தான் நமது உடம்பும் அதே தான் நமது மனசும் அப்போ வயசு ஆக ஆக நமக்கு உண்டான அந்த மெச்சூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி வயசு ஆக ஆக டென்ஷன் தான் ஏறுது டென்ஷன் ஏற ஏற பிபி ஏறுது சுகர் ஏறுது உடம்பு வேர்க்குது கண்ணெல்லாம் மங்களாக தெரியுது நடந்தால் முதுகு வலிக்குது காலு வலிக்குது மூட்டு வலி வேற இதெல்லாம் ஏன் வருதுன்னா மனசுலையும் மனசுக்கும் உடம்புக்கும் போதிய ஓய்வு இல்லை ஓய்வுன்றது வேற தூக்கன்றது வேற ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஒரு ஓய்வுன்றது தூங்கா நிலையில் இருக்கிறது தான் ஓய்வு நான் ரெஸ்ட்டில் இருக்கிறேன்னா அந்த இடத்துல டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்கறதோ இல்லை எதுவுமே பார்க்காம அமைதியாக உட்காந்துருக்கிறது தான் ரெஸ்ட் ரிலாக்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறது எதை பற்றி நினைக்கக்கூடாது அது எப்படி நினைக்காமல் இருக்கலாம் நினைக்கிறது தான் இருக்கு நினைக்காம இருக்கவே முடியாது அப்போ எதை நினைக்கிறீங்கன்னா நம்ம ரெஸ்ட்லாம் இருக்கிறோம் நம்ம ஏன் அதெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு விட்டுறணும் ஏன்டா ரெஸ்ட் எடுத்து நினைச்சிடக்கூடாது பழசை நினைச்சு பார்த்தா அதுல டென்ஷன் ஸோ போதிய அளவுக்கு ஓய்வும் போதிய அளவுக்கு தூக்கமும் போதிய அளவுக்கு உணவும் இருந்தா நாம சந்தோஷமா வாழலாம் மாத்திரை மருந்து எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நாம் சூப்பராக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம் இல்லைன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டந்தான் சமாளிக்கிறது கஷ்டம் அடுத்தவங்க உதவி இல்லாமல் வாழ முடியாது ஸோ என்னதான் நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க உதவி பண்ணாலும் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு அது என்ன நிர்பந்தமோ அப்போ அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று ரெண்டு வார்த்தைகள் சொல்லிட்டாங்கன்னா அது நம்மளால் தாங்கிக்க முடியாது அது மூலமாக ஒரு மன அழுத்தமும் ஏற்படுத்தணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொந்தமாக நிற்போமே எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முயற்சிகள் செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் சிறப்பாக வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கையை நீங்க வச்சா போதும் ரொம்ப ஒரு சிறப்பான இடத்துல நீங்க நிச்சயமா வாழ முடியும் இந்த ஆடியோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போயிடுச்சு நேரம் போனதே தெரியல இந்த ஹெல்த்தை பத்தி பேசினதால ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க கருமான்றது என்ன விதின்றது என்ன துன்பம்ன்றது என்ன துக்கம்ன்றது என்ன உடம்புன்றது என்ன மனசுன்றது என்ன நோய் அப்படின்றது என்ன இதெல்லாம் கர்மா கூட சம்மந்தப்பட்டதா இல்லை நீங்களா விலை கொடுத்து வாங்கினதா அப்படின்ற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த ஆடியோவில் போதிய பதில்களை கொடுத்தாச்சு இதில் இருந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்றது தான் சாயப்பாவோடைய மகா எதிர்பார்ப்பு சாயப்பாவை எதிர்பார்க்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள் சீரியஸாக சொல்கிறேன் இது வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஜாலிக்காகலாம் நான் சொல்லலை சீரியஸாக சொல்கிறார் அவர் எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட அவர் பலமாக எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி இவன் ஒரு மணி நேரம் கொடுத்துருக்கான் நம்ம குழந்தைங்க இந்த ஒன் ஹவரில் தூங்க போகிறாங்களா இல்லை முழுசாக கேட்டு அது மூலமாக வாழ்க்கையை மாற்ற போகிறாங்களா இல்லை இன்னும் சந்தேகங்கள் நிறைய இருந்து மறுபடியும் இதிலிருந்து சந்தேகங்கள் கேட்க போகிறாங்களா அப்படின்னு அவர் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்வீங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது ஸோ அன்பே சாய் குடும்பத்துல யாரும் மற்றவங்க கிட்ட கையேந்தும் நிலை இருக்கக்கூடாது யாருக்கிட்டையும் உதவிகள் வாங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி நீங்க முன்னுக்கு வந்து இல்லாதவர்களுக்கு நீங்க உதவி செய்யணுன்றது தான் சாயப்பாவுடைய எண்ணமா இருக்கிறது அதற்கு தகுந்த நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களை நீங்கள் தொடலாம் எவரெஸ்ட்டில் எப்படி ஏறி நிற்கிறாங்களோ அதை விட பெரிய உயர்ந்த சாதனை இங்கே ரீதியான சில மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்த முடியும் இதை எல்லாத்தையும் உள்வாங்கி உங்க வாழ்க்கைய சிறப்பாங்க பலவிதமான உண்மையான விஷயங்கள் என்னன்றத நீங்க கத்துப்பீங்க அதோட அனுபவத்தையும் நீங்க உணர்ந்து வாழ்க்கையில சாதிப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா गिरा